டு கமலிஸ் பாரிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மூணு வகையான பப்ஸ், அதுவும் அவன்ல பப்ஸ் ஷீட்டை வச்சு செய்ய போறோம். வெஜிடேரியன் பப்ஸ், அதுக்கப்புறம் சிக்கன் பப்ஸ், அதுக்கப்புறம் முட்டை பப்ஸ், இது மூணு தான் இன்னைக்கு செய்ய போறோம். இப்ப அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்ப வெஜிடபிள் பப்ஸ் செய்யறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் இப்படி பொடிசா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி கொஞ்சம் எடுத்து அதையும் வேக வச்சு எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து சின்னதாக இந்த மாதிரி அளவுக்கு கட் பண்ணி அதையும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதில் வந்து நான் மிளகாய்த்தூள் எடுத்துருக்கிறேன், கரம் மசாலா எடுத்துருக்கிறேன், அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி எடுத்துருக்கிறேன். இதை வந்து நம்ம தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு எண்ணெய் சூடானதும் வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் சிவக்கிற அளவுக்கு வதக்கிக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டிருக்கிறேன், சில்லி பவுடரு. கால் டேபிள் ஸ்பூனு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம். அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர். நம்ம இதில் வந்து இஞ்சி பூண்டு சேர்க்கல. இதில் வேக வச்ச காய்கறியை சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ அடுத்தது வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இப்போ வெஜிடேரியன் பப்ஸுக்கு இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை எடுத்து வச்சுட்டு சிக்கன் பப்ஸுக்கு ரெடி பண்ணிடலாம் மசாலா. இப்போ சிக்கன் பப்ஸ் செய்கிறதுக்கு ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்க போகிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து போன்லெஸ் பீஸ் இருந்தால் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். மஞ்சத்தூளும் கொஞ்சம் உப்பும் போட்டு இப்போ வந்து எலும்போடு இருந்தாலும் அதை அப்படியே வேக வச்சுட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன உருளைக்கிழங்கு அதே போல் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயை வச்சுக்கலாம். அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறோம். நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்க கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம வேணும்னா போட்டுக்கலாம், ஆப்ஷனல் தான். வேணானா விட்டுலாம், வெறும் சிக்கன் மட்டுமே போட்டுக்கலாம். ஆனால் கொஞ்சம் உருளைக்கிழங்கு போட்டால் நம்ம குவான்டிட்டியும் கிடைக்கும், டேஸ்ட்டும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும். நம்ம வெஜிடபிள் பப்ஸுக்கு சேர்க்குற மாதிரி அதிகமாக சேர்க்க தேவையில்லை. இப்போ நம்மளுக்கு சிக்கன் பப்ஸ் செய்கிறதுக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இதை எடுத்து வச்சுட்டு முட்டை பப்ஸுக்கு ரெடி பண்ணிடலாம். முட்டை பப்ஸ் செய்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் இப்படி பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறோம். இதுக்கு வந்து நம்ம மிளகுத்தூள் மட்டும்தான் சேர்த்துக்க போகிறோம். அதனால் மிளகுத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம அரை தக்காளி சேர்த்துக்கலாம். இது வந்து எங்கள் தோட்டத்தில் காய்ச்சது, என்ன அழகாக இருக்குது பாருங்கள். அதனால தான் நான் காட்டிட்டு இதை உங்கள்கிட்ட காட்டிட்டு போடலாமேன்ட்டு போடுறேன். இப்போ ஒரு அரை தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கரம் மசாலாவும் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் மிளகுத்தூள் தான் நம்ம அதிகமாக சேர்க்குறோம். அதனால்தான் நான் வந்து மிளகாய்த்தூளை வந்து கம்மி பண்ணிட்டேன். ஏன்னா அப்போ தான் அது ஃப்ளேவர் தனியாக கிடைக்கும். அதனால் மிளகுத்தூள் அதிகமாக போட்டுங்க. இப்போ நம்ம இதில் முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ வெஜிடேரியன் பப்ஸுக்கு நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது
முட்டை பப்ஸுக்கும் ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம சிக்கன் பப்ஸுக்கும் மசாலா ரெடி பண்ணியாச்சு. இப்போ பப்ஸு செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம இது மாதிரி பப்ஸு ஷீட்டில் தான் வச்சு இந்த பப்ஸு செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா கடையிலையும் கிடைக்குது. இப்போ இதை வச்சு நம்ம பப்ஸு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த ஷீட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்கொயராகவும் கிடைக்கும், இந்த மாதிரி சர்க்கிளாகவும் கிடைக்கும். எது கிடைச்சாலும் பரவாயில்ல, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அதை செஞ்சுக்கலாம். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். நம்ம வெஜிடபிள் பப்ஸுக்கு இதை வச்சிடலாம். இது சிக்கன் பப்ஸுக்கு. நம்ம பப்ஸு செய்ய ஆரம்பித்தோம், ஆனால் மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. இந்த கிளைமேட்டுக்கு அதுக்கும் பப்ஸு செஞ்சுட்டு நல்லா ஒரு காஃபியோட இந்த பப்ஸை சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். காலையிலலாம் 35-37 டிகிரி நல்ல வெயில், ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மழை பெஞ்சோன்னே நல்லா கூல் ஆகிடுச்சு. இப்போ எப்படி இருந்தது பாருங்க, கிளைமேட் அப்படியே மாறிடுச்சு. நம்ம பப்ஸு நல்லா தடவுறதுக்கு ஒரு முட்டையை உடச்சி அதை கலக்கி எடுத்துக்கலாம். நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம முட்டையில் வந்து நாங்கள் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். ஏன்னா முட்டை ஸ்மெல் ஒரு மாதிரி வரும், அதுக்காக நம்ம இப்படி செஞ்சோன்னா அந்த முட்டை ஸ்மெல் தெரியாது. முட்டை தேவையில்லாதவங்க அப்படியே நம்ம கொஞ்சம் பட்டரை மட்டும் அது மேலே தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அவனில் வச்சிடலாம். எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அவனில் வந்து நம்ம ப்ரீஹீட் கொஞ்சம் பண்ணிவிட்டு 170 டிகிரியில் வச்சு நம்ம ஒரு 10-15 நிமிஷம் வச்சு நம்ம எடுத்துடலாம். சூப்பரான வெஜிடபிள் பப்ஸு, சிக்கன் பப்ஸு, அதுக்கப்புறம் முட்டை பப்ஸு மூணுமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக வந்துருக்குது. நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பப்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வெஜிடபிள் பப்ஸில் இஞ்சி பூண்டு மசாலா போட்டிருக்க மாட்டோம். அதுக்கப்புறமா சிக்கன் பப்ஸில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு மசாலா போட்டிருப்போம், அதுக்கப்புறம் கரம் மசாலா போட்டிருப்போம். முட்டை பப்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம பெப்பர் தான் அதிகமாக சேர்த்துருப்போம், சில்லி பவுடரை கம்மி பண்ணியிருப்போம். அதே போல் இதில் பார்த்தீங்கன்னா மூணுத்துலேயும் ஒவ்வொரு ஃப்ளேவர் இருக்கும். இதே போல் நீங்கள் உங்கள் வீட்டில் ஒவ்வொரு நாளும் ஒன்று ஒவ்வொரு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் அடுத்த போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். இதே போல அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.